வெல்கம் பேக் டு அவர் சேனல் தாரு கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம சேனலில் மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கோங்க. கடலை மாவு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் தண்ணியும் எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி அந்த கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கொஞ்சம் கரைச்சி எடுத்துப்போம். எந்த அளவு மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கோங்க, அதே கப் அளவு. இதோ இந்த பதம் இருக்கணும். நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடாயில் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணி அதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேட்டரை ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றி இந்த மாதிரி தட்டி தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஒரே இடத்துல சுற்றி சுற்றி நீங்கள் தட்டி தட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பூந்தி மாதிரி அழகாக வரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் அந்த பூந்தி எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இதே போல் நான் எல்லா பேட்சையும் 2-3 பேட்சாக பிரித்து பிரித்து நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எந்த கப் அளவு மாவு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து தண்ணியும் அதே அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வரப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொதி வந்து இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூந்தியெல்லாம் இதில் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நல்லா பூந்தி வந்து அந்த சுகர் சிரப் நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விடுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 1/2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே விடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா சுகர் சிரப்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா இருக்குது. கொஞ்சமாக நெய் விட்டு இதை நல்லா கலந்து விட்டு சூடு பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து அழகாக லட்டு பிடிச்சி வச்சுருங்க. இதே போல் எல்லா பூந்தியும் ஒரே கையில், 2 கையில் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரே கையில் அழகாக ரவுண்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதே போல் எல்லா லட்டையும் பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, லட்டு ரெடி. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மோத்திச்சோர் லட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாரு கிருஷ்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.